ஹாய் ஹலோ காய்ஸ், நான் உங்கள் ஆர்ஜே தமிழன். வெல்கம் பேக் அவர் என்டி கேமிங் சேனல். நம்ம சேனலில் இப்போ 100 சப்ஸ்கிரைப் வந்துருச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது இந்த 100 சப்ஸ்கிரைபருக்கு. இதை கொண்டு வந்ததுக்காக என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே காரணம். அவங்களுக்கு மிக்க மிக்க நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நல்லவங்களுக்கும் நன்றி. நம்ம சேனலில் வந்து கிவ்வே கொடுக்கலாம், நிறையா ப்ராசஸ் நல்லா ஐடியா திங்கிங் பண்ணிட்டுருந்தோம். அப்புடின்னு பார்த்தா கிவ்வே கொடுக்கலாம், டெய்லி ப்ராசஸ் டெய்லி உட்காந்து வேலை பார்த்துட்ருக்கணும் அப்படின்ற ஒரு வேலைனால நம்ம இப்போது டோர்னமெண்ட் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். அந்த டோர்னமெண்ட்டு பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அந்த டோர்னமெண்ட் முன்னாடி நம்ம கில்டு மெம்பருக்கு வந்து அழகாக கிஃப்ட் பண்ணிடலாம். இது வந்து இப்போ போட்டிருக்க அந்த 50% ஆஃபில் தான் கிஃப்ட் பண்ண போகிறோம். அது வேறு யாரும் இல்லை, நம்ம எம்எஸ் தமிழுக்கு தான் இப்போ கிஃப்ட் பண்ண போகிறோம். நம்ம நெருங்கிய நண்பர், அவருக்கு அழகாக கிஃப்ட் பண்ணிடலாம். நீங்களும் நம்ம கில்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஐடி இருக்குது, ஜாயின் ஆகிக்கோங்க. நம்ம என்டி கேமிங் சேனலில் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கமெண்ட், ஷேர், லைக் எல்லாம் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போக நல்லா இன்ட்ரெஸ்ட் வரும். அப்புறம் சரி ஓகே காய்ஸ், நம்ம இன்றைக்கி வந்த வேலையை பார்த்தலாம். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போய் வீடியோக்குள்ளே போயிடுவோம். நம்ம சேனலில் ஒரு டோர்னமெண்ட் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். அந்த டோர்னமெண்ட்டை பற்றி டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக பார்த்துடலாம். அந்த டோர்னமெண்ட்லேருந்து தான் நம்ம மேட்ச்சு. இதில் வந்து நான் என்ட்ரி ஃபீஸ் வந்து 20 ரூபா பர் பிளேயரு. எப்படின்னா ஒரு டியோவில் வந்து ரெண்டு பேர் இருப்பாங்களா, அவங்களுக்கு 20 ரூபா கட்டணும், மொத்தம் 40 ரூபா கட்டணும் ஒரு டியோவில். அப்புறம் மேப் வந்து பெருமனா மேப் தான். அப்புறம் டேட் வந்து 3ஆம் தேதி 5ஆம் மாதம் மே மாதம், தலை பிறந்த நாள் 2 நாள் கழித்து. டைம் வந்து ஷார்ப் 11:00 எல்லோரும் வந்துடணும். அப்புறம் மேட்ச் ஆனதுக்கப்புறம் ப்ரோ என்னை சேர்த்துக்கல, நான் வரதுல நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படிலாம் சொன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் கரெக்டாக ஷார்ப்பாக 11:00 வந்துடணும் எல்லாருமே. அப்புறம் என்ன, நம்ம முக்கியமான பேச்சுக்கு வந்துடும், அதான் ப்ரைஸ் போல். என்னடா 300 ரூபா 200 ரூபா போட்டுருக்கீ அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா நம்ம இப்போ தான் அந்த சேனல் ஆரம்பித்து 2 வாரம் தான் ஆச்சு. நம்ம சேனலில் இப்போ அவ்வளோ ஃபேமஸும் ஆகலை, நிறைய பேர் வரமாட்டாங்க, நிறைய அமௌண்ட் கிடைக்காது, நிறைய அமௌண்ட்டு கலெக்ட் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு காரணத்தோடு தான் இவ்வளோ இது நம்ம ப்ரைஸ் அமௌண்ட் கம்மியாக வச்சுருக்கோம். இப்போயே நாங்கள் ஒரே ரூம் கால் வந்து 25 டியோ கூப்பிட்டு போய் அந்த 25 டியோலேயே வச்சு டாப் 10 செலக்ட் பண்ணி அந்த டாப் 10லேருந்து டாப் 3 ப்ரைஸ் எடுக்க போகிறோம். மொத்தமாக 2 மேட்ச் தான் நடக்க போகுது. அந்த 2 மேட்ச்சில் வின் பண்ணுறவங்களுக்கு ப்ரைஸ் அமௌண்ட் கொடுத்துருவோம். எப்படின்னா அதில் டாப் மோஸ்ட் டோர்னமெண்ட் ஃபுல்லாக 12 கிலோ, மொத்தமாகவே 12 கிலோக்கு மேலே அடிச்சிருந்தாலே போதும், 150 டைமண்ட் கிஃப்ட் பண்ணிடலாம். எத்தனை பேர் 12 கிலோ பண்ணியிருந்தாலும் அத்தனை பேருக்கும் 150 டைமண்ட் கொடுத்துடலாம். அதில் ஒன்றும் ஒரு ப்ராப்ளம் வராது. நீங்கள் உங்கள் ஐடி எல்லாம் கரெக்டாக எங்களுக்கு சென்ட் பண்ணிடணும். எப்படின்னா அதை பற்றி நான் சொல்லிடுறேன். இப்போ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம பேமெண்ட் ஆப்ஷன்லேருந்து போயிடலாம். பேமெண்ட் வந்து அந்த பேமெண்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. அதில் கூகுள் பேலையும் சென்ட் பண்ணலாம், நீங்கள் ஃபோன்பேலையும் சென்ட் பண்ணலாம். அதே நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பரும். நீங்கள் அந்த இதுக்கு பர் டியோக்குனா 40 ரூபா, சிங்கிளாக அதை தனியாக அனுப்புனீங்கன்னா 20 ரூபா அனுப்பணும் தனித்தனியாக. எல்லாம் நீங்கள் சேர்த்து அனுப்பிடுங்க. டியோ அனுப்பினா தான் எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் வெரிஃபை பண்ணுறதுக்கு. அதோட அங்கே நீங்கள் அனுப்புனதுக்கப்புறம் உங்கள் நேம் ஃபாண்ட் இருக்க ஃபாண்ட் அப்படியே எடுத்து அனுப்பி அதில் ஐடியும் சென்ட் பண்ணிடுங்க. ஒரு டியோ ஃபுல்லாக அனுப்பிட்டிங்கன்னா எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் வெரிஃபை பண்ணுறதுக்கு. அப்புறம் நீங்கள் பேமெண்ட் ஆப்ஷன் மறக்காமல் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனா மட்டும்தான் எங்களுக்கு கரெக்டாக வெரிஃபை பண்ண கரெக்டாக இருக்கும். நாங்கள் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணி தான் உள்ளே அலோவ் பண்ணுவோமே மேட்ச்சுக்கு. நம்மளோட அப்புறம் நம்மளோட கேம் பிளானை பற்றி சொல்லணும்னா, ஃபஸ்ட்டு 25 டியோ தான் மொத்தமாகவே நம்ம உள்ளே அலோடு. 25 டியோக்கு மேலே வந்துன்னா அதுக்கு மேலே அலோவுட் இல்லை. நெக்ஸ்ட் டோர்னமெண்ட்டில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கலாம், ஒரு பிரச்சனையும் இருக்காது அதில். இப்போ வந்து அந்த 25 டியோவில் போய் டியோவில் ஃபஸ்ட்டு மேட்ச் நடந்துடும். அதில் வந்து டாப் 10 வரவங்களுக்கு மட்டும்தான் அடுத்த ரவுண்டு. எப்படின்னா இப்போ டாப் 10 வந்து எப்படின்னா என்னோடய டீம்மேட் வந்து ஸ்டார்டிங்லேயே டெத் ஆகிட்டார், நான் மட்டும்தான் இருக்கேன் இப்போ இல்லை, நாங்கள் ரெண்டும் சேர்ந்து விளாடலாமா அப்படின்ற மாதிரி டவுட்லாம் வரும். உங்கள் டீம்மேட் செத்துட்டாலும் பரவாயில்ல, உங்கள் டியோ உள்ளே வந்தால் போதும், டாப் 10 வந்தால் நீங்கள் அடுத்த மேட்சுக்குள்ளே போயிடலாம். அடுத்த மேட்சில் தான் ப்ரைஸ் ரவுண்டு. அடுத்த மேட்ச்சில் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து 300 ருபீஸு, செகண்ட் ப்ரைஸ் வந்து 200, ஃபஸ்ட் ப்ரைஸ் இல்லை தேர்டு ப்ரைஸ் வந்து 100 ருபீஸு. மொத்தமாகவே 12 கிலோ பண்ணுறவங்களுக்கு 150 டைமண்ட் சென்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான் நம்ம ப்ரைஸ் ரவுண்டு. நம்ம வந்து இதை ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால தான் இவ்வளோ சிக்கனமாக பண்ண வேண்டியதாக இருக்குது. நெக்ஸ்ட் டைம்லேருந்து நம்ம அமௌண்ட்டு அதிகப்படுத்தலாம், பிளேயர்ஸ் அதிகப்படுத்திடலாம், நிறையா ரூம் மேட்ச்லாம் நிறைய ரூம் கார்ட்ஸ் யூஸ் பண்ணி நிறையா பெரிய டோர்னமெண்ட்டாக நடத்தலாம் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு வந்து இந்த டைம் வந்து எத்தனை பேர் வராங்கன்றதை பொறுத்து தான் அடுத்த டைம் நம்ம ஆர்கனைஸ் பண்ணலாம். இது வந்து நாங்கள் மந்த்லி நடத்தலாம், நம்ம சேனல்லையும் நடத்தலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம்.
அதுக்கு நம்ம நீங்கள் கொடுக்க சப்போர்ட்டை பொறுத்து தான் நாங்கள் அதெல்லாம் பிளான் பண்ண முடியும். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. இதில் வந்து நாங்கள் இந்த டோர்னமெண்ட் நடத்துகிற வந்து எங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டும் வரப்போகிறதில்ல. நாங்கள் எங்கள் சேனலோட ப்ரொமோஷனுக்கு மட்டும்தான் இது பண்ணுறோம். நாங்கள் இதில் வந்து ஒரு பைசா கூட நாங்கள் எடுத்துக்க போகிறதில்ல. எல்லாத்துலேயுமே நாங்கள் கிஃப்ட் பண்ணிடுவோம் முடிஞ்ச அளவுக்கு. இதில் வந்து நிறைய பேருக்கு நிறைய டவுட் வரலாம். அதுக்கு தான் நம்ம காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம். எந்த டவுட்டாக இருந்தாலும் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் டீட்டெயிலாக கேட்டுக்கலாம். எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு சொல்லிடுறோம். அப்புறம் இதுக்கு வந்து நம்ம இந்த டோர்னமெண்ட் ரூல்ஸ் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துடலாம். டிஸ்கிரிப்ஷனில் இருக்க எல்லா ரூல்ஸையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த ரூல்ஸ் படி நீங்கள் ஏதாச்சும் நடக்கலைன்னா உங்களுக்கு கண்டிப்பாக டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவோம். ப்ரைஸ் அமௌண்ட் அடித்தாலும் ப்ரைஸ் அமௌண்ட் தரமாட்டோம். நல்லா கேட்டுக்கோங்க. ப்ரைஸ் அமௌண்ட் கிடைக்காது ரூல்ஸ் மீறினா. இப்போ சில பேருக்கு சில டவுட் இருக்கும். இப்போ எப்படா நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்ட்லேருந்து செகண்ட் ரவுண்டு கரெக்டாக கெஸ் பண்ணிக்கோ எல்லோரும் கூப்பிட்டு போவீங்க அப்படின்னு கேட்கலாம். இப்போ ஃபஸ்ட் ரவுண்டில் முடிஞ்சோடனே செகண்ட் ரவுண்டு போகும்போது ஃபஸ்ட் ரவுண்டு முடிஞ்ச ஸ்க்ரீன்ஷாட் டாப் டென் வந்தீங்கன்னா அந்த டாப் டென் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனா மட்டும்தான் நாங்கள் அடுத்த ரவுண்டில் உங்களை ஜாயின் பண்ணிக்க முடியும். உங்கள் ஐடியை நாங்கள் அப்போ கேட்டு வாங்கிப்போம். எல்லாம் வாட்ஸ்அப் காண்டாக்ட் தான். நீங்கள் அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கண்டிப்பாக எங்களுக்கு அனுப்பணும் மேட்ச் முடிஞ்சோடனே. அப்போ தான் அடுத்த ரவுண்டுக்கு உங்களை கரெக்டாக கூப்பிட்டு போவோம். அடுத்த ரவுண்டுக்கு நம்ம இடையில கொஞ்சம் கால் நேரம் அரை மணி நேரம் கேப் போட்டு தான் விளாடப்போகிறோம். ஒரு ரிஸ்க்கும் இல்லை. நீங்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணி எல்லாம் விளாடுங்க. வேறு நான் எல்லாத்தையும் சொல்லியாச்சுன்னு நினைக்கிறேன். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுறோம் எல்லோரும். நம்ம அடுத்தடுத்த டோர்னமெண்ட்டு கொடுக்கும் போது உங்களுக்கு அப்புறம் நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். நம்மளோட வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வேறு என்ன இருக்குது? அவ்வளோதான் காய்ஸ். நம்ம இன்றைக்கி சேனலில் இல்லை இந்த அப்டேட் தான் போடலாம்னு நினச்சோம். முடிஞ்சிட்டு சரி ஓகே காய்ஸ், நம்ம சேனலில் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான் காய்ஸ். ஓகே பாய் பாய். சி யூ.